हाय फ्रेंड्स वेलकम बैक। सो इन्नैक्कु दीवाली स्वीट्स का सेकंड रेसिपी एन्ना अप्पडिना तेंगा पाल मुरुक्कु। सो इदु एंगा वीट्टुल वंदु चिन्ना वयसुलेंदे एंगा अम्मा एंगलुक्कु पण्णि कोडुत्तु वीट्टुल ஒரு 3-4 டேஸில் காலியாகக்கூடிய ஒரு பண்டம் அப்படின்னா அது வந்து தேங்காய் பால் முறுக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக அண்ட் சீக்கிரமாக காலியாகிடும். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், நான் வந்து ஒரு 250 ml தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான சுகர் ஆட் பண்ண போகிறோம். மற்றபடி இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மாவை அரைச்சி வைக்க போகிறோம். ஸோ நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னா, தீபாவளிக்கு 1 கிலோ அரிசி எடுத்துப்பேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவு வந்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக லேசாக வறுத்துட்டு அதை வந்து மில்லில் கொடுத்து ஒரேடியாக நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் பண்ணணும் அப்படின்னா பாசிப்பருப்பை லேசாக வறுத்துக்கோங்க, ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. ப்ரௌனாக ஆக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து கருப்பாயிடும், கலர் நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக வறுத்துக்கணும், லேசாக ஒரு மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போது 1/2 கிளாஸ் அது நல்லா பொடி பண்ணிக்கோங்க, மிக்சியில் பொடி பண்ணி சளிச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/4 கப்பு வந்து நீங்கள் பாசிப்பருப்பு மாவு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உங்களுடைய குவான்டிட்டி. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணால் உங்களுக்கு முறுக்கு வந்து ரொம்ப வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ பாசிப்பருப்பு மாவை கண்ட்ரோலில் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேங்காய் பால்லேயே நான் சுகரை மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிடுவேன். உங்களுக்கு என்ன ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றும் மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சர்க்கரை சேர்க்க தேவை கிடையாது. ரொம்ப சர்க்கரை சேர்க்க முறுக்கோட கலர் தான் மாறும், ரொம்ப ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது முறுக்கு, ஓரளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் தெரியணும் அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு இதில் நான் இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து எள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான முறுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு அண்ட் அரிசி, பச்சரிசி மாவு ரெண்டுத்தையும் வந்து நான் சேர்த்து மிஷினில் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடுவேன். நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சுருந்தீங்க அப்படி உங்கள்ட்ட அரிசி மாவு மட்டும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 1/2 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பை லேசாக மணம் வர வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கிட்டு சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து எள்ளில் வந்து கல் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், நம்ம தேங்காய் பாலில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பியூர்லி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இருந்தாலும் கூட ரொம்ப எக்ஸஸாக சுகர் ஆட் பண்ண வேணாம், ரொம்ப எக்ஸஸாக ஆட் பண்ணிங்கன்னா முறுக்கோட கலர் மாறும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பாலோட இந்த மாவு இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாவில் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம முறுக்கு மாவு பார்த்துக்கு நம்ம நல்லா பெனிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் பால் விட்டு நம்ம இப்போ செஞ்சுக்க போகிறோம். தேங்காய் பால் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி, நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் பிசைஞ்சிச்சிட்டேன் பாருங்கள் முறுக்கு மாவு. ஸோ இப்படி தான் இருக்கணும் நம்மளோட மாவு. ரொம்பவும் வந்து குழக்குழன்னு பிசைஞ்சிடாதீங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிங்கனாவே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு ஈர துணி நல்ல காட்டன் துணியால் மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே முறுக்கு போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு புழிகிறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை வலிக்கும். ஸோ அடுத்தது நாம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு புழிய போகிறோம். ஸோ இதுக்கு நான் இந்த அச்சி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டார் அச்சி, இதுலேயே சின்ன மில்லி ஸ்டார் அச்சி எல்லாம் கூட இருக்குது. ஸோ என்கிட்ட இது தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்றதுனால நான் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி புழிய போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் நார்மல் முறுக்கு அச்சியில் கூட பண்ணலாம், பட் ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக இதில் நான் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ நார்மல் உளுந்து முறுக்கு அதெல்லாம் அதில் பண்ணுவேன் நான், ஸ்வீட் முறுக்குனா இதை மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இதில் நான் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ இந்த அச்சி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து காஸ்டா எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதில்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 முறுக்கு ஒன்றா போட்டு எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும் வேலை அப்படின்றதுனால. ஸோ இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் முறுக்கு புழிய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி பின்னாடியில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கை இதில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம ட்ராப் பண்ணிப்போம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எண்ணெய் மேலே அடிக்காது. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் இதில் இப்படி பிழிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் எடுத்து தள்ளி நல்லா வச்சு எண்ணெயில் இதை ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அதில் இதுக்கு முதல்ல க்ரீஸ் பண்ணிவிடுங்க ஆயிலால். இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சிருக்கேன், இது அப்படியே வந்து திருப்பி எண்ணெயில் ட்ராப் பண்ணிட வேண்டியது தான். அழகாக விழுந்துருச்சுங்க. ஸோ இதை மாதிரி 4 முறுக்காக நான் போட்டு எடுத்துடுவேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ முறுக்கு ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் இந்த பபிள்ஸ் வருது இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த தித்திப்பு முறுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்கும் பிகாஸ் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்போ உங்களுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும், நார்மல் முறுக்குக்கும் தேங்காய் பால் முறுக்குக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட தேங்காய் பால் முறுக்கு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் மெலிசா வேணும்னா இன்னும் மெலிசான அச்சியில் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். ஸோ இப்படி ஒரு சூப்பரான தேங்காய் பால் ஸ்வீட் முறுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.